பொழித்த புகலியர்கோன் கழல் போச்சி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டரு பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம் காவிரிக்கு வடகரையில் இருக்கிற தலங்களை எல்லாம் பார்த்துட்டு வரோம். அதில் ரொம்ப பிரசித்தியான ஸ்தலமான சீர்காழி அப்படின்னு சொல்லப்படுற ஸ்தலம், திரு ஞான சம்பந்தர் அவதாரம் பண்ண ஸ்தலம். அதோடைய சிறப்பு என்ன அப்படின்னா, திரு ஞான சம்பந்தர் அவதாரம் பண்ண ஸ்தலம், அந்த ஸ்தலத்துக்கு பல பெயர்கள் உண்டு, 13 பெயர்கள் உண்டு அந்த ஸ்தலத்துக்கு. அதில் பிராதான்யமான பெயருடைய பிரமாபுரம், பிரம்மபுரம், பிரமபுரம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பெயர் அமைந்த மாதிரி இருக்கிற அந்த பெயர் குறிப்பிடப்படுற பிரம்மா சுவாமியை பூஜை பண்ண ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் திருஞான சம்பந்தர் என்ன பாடல் பாடியிருக்கார் அதை பார்த்துட்டு வரோம். இந்த பிரமாபுரம், பிரமாபுரம்னு குறிப்பு, அந்த குறிப்போடு அந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அப்படி 12 பெயர் ஸ்தல பெயருடைய ஸ்தலத்துக்கு 12 பெயர்களையும் பாடல் பாடியிருக்கார். அப்படி இந்த பதிகம் பல தலங்களையெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்து அடியார்களோட சுவாமி சன்னதியில், பிரம்மபுரீஸ்வரர் சன்னதியில் இருந்து அடியார்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பு உணர்த்தினதாக இருக்கிற பாடலாக இருக்கு. அடியார்கள் கூட குழுமி இருக்கா, அவளுக்கு ஒரு உபதேசம் பண்ணுறார். இந்த சுவாமியை திருவடியை அடைந்து இவர் பெருமையை பாடி நல்ல கதி அடைங்கோ, இவரை தரிசனம் பண்ணி நல்ல கதி அடைங்கோ. கரமுணம் மலரால் புனல் மலர் தூவியே கலந்து ஏத்துமின், கரமுணம் மலரால் புனல் மலர் தூவியே கலந்து ஏத்துமின், பரமனூர் பல பெறினால் பொலி பத்தர் சித்தர்கள் தாம்பயில் வரமுன்னவருள் செய்ய வல்லயம் ஐயனா ஒரு மேய சீர் வரமுன்னவருள் செய்ய வல்லயம் ஐயனால் தொருமேய சீர் பிரமனூர் பிரமாபுரத்துறை பிங்ககன் அருள் பேணியே, பிரமனூர் பிரமாபுரத்து உரை பிங்ககன் அருள் பேணியே. கொல்லி அப்படிங்கிற பண்ணில் அமைந்த பாடல் அது. நவ்ரோஸ் அப்படிங்கிற ராகத்தில் பாடப்படுறது. இந்த மந்திரமாவது நீரு வேயுறு தோழி பங்கன் அப்படிங்கிற இந்த கோளறு பதிகம்லாம் இந்த பண்ணில் தான் பாடப்படுறது. ரொம்ப எளிமையான பண். கரமுணம் மலரால் புனல் மலர் தூவியே கலந்து ஏத்துமின், கை நிறையா புஷ்பத்தையும் அபிஷேகத்தையும் ஜலத்தையும், அபிஷேகத்திற்கு ஜலமும் கொண்டு இந்த சுவாமியை, சுவாமிக்கு
அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அந்த சுவாமியோட கலந்து ஏத்துமி. பரமேஸ்வரன் அபிஷேக பிரியர், புஷ்பங்களால் நிறைய அர்ச்சனை பண்ணுங்கோ அது சொல்கிறார். கரமுனம், கர கரம்னா கை, கரமுனம் மலரால் புனல் மலர், மலர் போன்ற கரங்கள் இருக்கிற அடியார்களே, தாமரை போன்ற உங்கள் கலர்கள் கரத்தில் தீர்த்தத்துக்கு அபிஷேகத்துக்கு தீர்த்தமும் கையில் புஷ்பத்தையும் கொண்டு சுவாமிக்கு தூவி அப்படின்னா அவருக்கு நிறைய அர்ச்சனை பண்ணி கலந்து ஏத்து. எல்லோரும் கூட்டமாக வந்து இந்த சுவாமியை பண்ணிங்கோ, எப்பேற்பட்டவர். இந்த ஸ்தலத்துடைய பெருமையை சொல்கிற, பரமநூர் பல பேரினால் பொலி பத்தர் சித்தர்கள் தாம்பையில். காலம் காலமாக பக்தர்களும் சித்தர்களும் பரமேஸ்வரன்ட்ட சித்தியை வேண்டி அவருடைய அனுகிரகத்தை பெறத்துக்காக எங்கெங்கிருந்தோ வந்து இந்த சுவாமியை அடைந்து இவர்கிட்ட பல சித்திகள் பெற்ற சித்தர்கள். இவெல்லாம் சேர்ந்து இருக்கிற ஊர் பல காலமாக பல தலைமுறைகளாக பல யுகங்களாக. இங்கே யார் இந்த கோவிலில் இருக்கா அப்படிங்கிறத சொல்கிற, அவளுக்கெல்லாம் வந்து பக்தி பண்ணுறவாளுக்கெல்லாம், வர முன்னவருள் செய்ய வல்லயம் ஐயனா, அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற எம்பெருமான், வர முன்னம் அருள் செய்ய வல்ல, அவள்லாம் என்னென்ன வேண்டிக்கிறாளோ அத்தனை சித்திகளையும் கொடுக்கறதுக்காக வல்லவர், செய்ய வல்ல எம் ஐயனார் ஒரு மேய சீர் பிரமனூர். இது எந்த ஊர் அப்படின்னா இது பிரம்மாவோட ஊர். பிரமனூர் பிரமாபுரத்து உரை, பிரமாபுரம்னு சொல்லப்படுற இந்த ஊரில் ஜடாமுடிய தாங்கின எம்பெருமான் பிஞ்சகன் அப்படின்னா அழகான ஜடாமுடியுடைய அவனுடைய அருளை பேணி நல்ல கதியை அடைங்கோ அப்படின்னு அடியார்களுக்கு சொல்கிறார். விண்ணிலார் மதி சூடினான் விரும்பும் மறையவன் தன் தலை உன்ன நண்பலி பேணினான் உலகத்து உலகத்து ஊன் உயிரான் மலை பின்னிலார் மதிசூடினான் விரும்பும் மறையவன் தலை உன்னன் பலி பேணினான் உலகத்து உலகத்து ஊன் உயிரான் மலை பெண்ணினார் திருமேனியான் பிரமாபுரத்துறை கோயிலுள் அன்னலாரருளாளனாய் அமர்கின்ற எம்முடை ஆதியே. இந்த தலத்தில் இருக்கிற எம்பெருமான் யார் அப்படின்னா இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறவர், அவர் அன்னலார், உயிர்களுக்கெல்லாம் தலைவர், அன்னலார் அருளாளனார், குறையாமல் அந்த உயிர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறவர், அருளாளனார். அப்படி அமர்கின்ற எம் ஆதி, எம்முடைய ஆதியாக இருக்கிற எம்பெருமான், உயிர்களுக்கெல்லாம் துணையாக இருக்கிறவர், ரொம்ப காலம் துணையாகவே இருக்கிறவர், அது இந்த உயிர்களுக்கு தெரியலை, அதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ அவதாரம் பண்ணு. சுவாமிக்கும் இந்த ஆத்மாவுக்கும் என்ன உறவு, எவ்வளவு காலம் இருக்குது, இவர் யார் அப்படின்னா அப்படியாப்பட்ட சுவாமி ஆத்மநாதனான எம்பெருமான் இந்த கோவிலுக்குள்ளே இருக்கிறார். விண்ணிலார் மதிசூடினான் சந்திரகலாதரனான எம்பெருமான் அழகான நீண்ட மதி சந்திரனை தலையில் சூடின்னு இருக்க, விரும்பும் மறையவன் தன் தலை
கையில் என்ன தாங்கியிருக்காருன்னா பிரம்மாவுடைய கபாலத்தையே தாங்கின்ற தாங்கின்ற ரொம்ப பெரிய சுவாமி. அந்த பிரம்ம கபாலத்தை தாங்கி பிக்ஷாடனராக எங்கு பார்த்தாலும் போய் பிக்ஷை எடுத்துன்னு வந்து அப்படியாப்பட்ட சுவாமி யார் அப்படின்னா உலகத்துக்கு ஊனும் உயிருமாயினான். அவன் படைத்த படைப்புகளுக்குள்ள உள்ள எல்லாம் யாரா இருக்கார் அப்படின்னா அவர் தான் எல்லாமே. அவர் படைத்த படைப்புகளாகவும் இருக்கிறவர் அவர் தான். அவர் யார் அப்படின்னா பெண்ணினார் திருமேனியான் மலை பெண்ணினார். ஒரு பெண்ணை ஒரு பாகத்தில் வச்சிருக்கிற எம்பெருமான் அவர் யா எந்த பெண்ணை வச்சிருக்கார் அப்படின்னா பர்வதவர்தினி அப்படின்னு சொல்லப்படுற மலைமகள் பார்வதி. மலை பெண்ணினார் திருமேனியான் பிரமாபுரத்துறை கோயிலும் சந்திரகலாதரனாக அம்பாளை ஒரு பாகத்தில் தாங்கி இருக்கிற எம்பெருமான் பிரம்மகபாலத்தை தாங்கி பிக்ஷை எடுக்கிற பெருமான் பெரிய இவ்வளவு பெருமை உடையவர். அதோ இந்த கோவிலில் இருக்கார் அவர் எங்களுடைய அண்ணல் அவர் அருளாளனார் அவர் எங்களுடைய ஆதி. வாயிடை மறையோதி மங்கையர் வந்திடப்பலி வாயிடை மறையோதி மங்கையர் வந்திட பலி கொண்டு போய் போயிடம் எரிகானிடை புரி நாடகம் இனிதாடினான் பேயோடும் குடி வாழ்வினான் பிரமாபுர துறை பிங்ககள் தாயிடை பொருள் தந்தையாகும் என்று ஓதுவர்க்கு அருள் தன்மையே. தெருவெல்லாம் பிரம்ம கபாலத்தை தாங்கி பிக்ஷை எடுத்துன்னு வந்தவர். அவர் ஒன்றும் தட்சிணாமூர்த்தி மாதிரி வாயை மூடிண்டு வரல, வேதம் சொல்லிண்டே வந்தார். வாயிடை மறையோதி மங்கையர் வந்திட பலி கொண்டு போய் தாருகாவனத்தில் இவர் வேதம் சொல்லிண்டே நடந்து வந்தாராம். தாருகாவனத்து ரிஷி பத்னிகள்லாம் அங்கிருந்து வந்து இவருக்கு பிக்ஷை போடுறதுக்காக வந்து இவர் பின்னாடியே போயிட்டார். அப்புறம் எங்கே அப்படின்னா இந்த சுவாமி அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டார். அப்புறம் என்னென்னா ஊருக்கு வெளியில் காடில் நர்த்தனம் ஆடுற ஸ்மசானம்னு சொல்லப்படுற இடத்துல போயிடம் எரிகானிடை புரி நாடகம் இனிதாடினா. இனிமையான நர்த்தனத்தை பிரிஞ்சு புரிஞ்சா எங்கே அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற காட்டில் யாரோடு ஆடினா பேயோடும் குடி வாழ்வினான். பேய்கள் வேதாளங்கள் இவையெல்லாம் தான் கட்டுக்குள்ளே வச்சுருக்கார். இவையெல்லாம் நமக்கு வந்து எதுவும் பண்ணிடப்படாது அப்படிங்கிறதுக்காக, உயிர்களுக்கு ஹானி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் தன் கட்டுக்குள்ளே வச்சுருக்கார். பூத கணங்களை எல்லாம் அவர் பிரமாபுரத்து உரை பிங்ககன். அவர் எப்படியாப்பட்ட சுவாமி தெரியுமா? இந்த சாத்வீகமான பக்தி பண்ணுறவாளுக்கு என்னுடைய அப்பா என்னுடைய அம்மானு சொல்லி பக்தி பண்ணுற அடியார்களுக்கெல்லாம் அருள் செய்யும் தன்மை உடையவர். தாயிடை பொருள் தந்தையாகும் என்று ஓதுவார்க்கு அருள் தன்மையே. அவருடைய தன்மை என்ன அப்படின்னா தன்னை தாய் தந்தை என்று கூறி பக்தி பண்ணும் அடியார்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுறதையே தன் தன்மையாக கொண்டவர். அப்படியாப்பட்ட சுவாமியை பக்தி பண்ணாமல் இருக்கேளே, ஊடினாலினியாவதென் உயிர் நெஞ்சமே உருவல் வல்வினை கி ஓடி நீழல்கின்றதென் அழலன்று தன் கையில் ஏந்தினான் பீடு நேர்ந்தது கொள்கையான் பிரமாபுர துறை வேதியன் ஏடு நேர்மதியோடராவணி எந்தை என்று நின்றேத்திடே. இந்த சுவாமியை பக்தி பண்ணாம இருக்கியே நெஞ்சமே அப்படின்னு எல்லா நெஞ்சத்தையும் சுட்டி சொல்றார். ஊடினாலினியாவதன் அவரோட ஊடல் செய்யணும்,
கூடி இருக்கணும், ஊடல் செய்யக்கூடாது. ஊடி அப்படின்னா என்ன? சுவாமியை பற்றி எப்பவும் நினச்சிட்டே இருக்கணுமா? உலக விஷயங்களில் ஈடுபடாத சுவாமியோடு இரு, அவரோட கூடி இரு, ஊடல் செய்யாது. ஊடினாலினியாவதன் உயிர் நெஞ்சமே. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, வெளி உலகத்திலேயே இருந்துட்டுருக்க. வல்வினைக்கு ஓடி நீ உடல்கின்றதென்று. எதுக்காக எல்லா பக்கத்துலேயும் போய் நெஞ்சமே, நீ எல்லா இடத்துக்கும் போய் உன் மனசை எல்லா இடத்துலையும் செலுத்துற. சுவாமி இருக்கார் அவர்கிட்ட, நீ உறவு கொள். இந்த சுவாமி எப்படியாப்பட்டவர்? கோடினி ஓடினி உழல்கின்றதென் அழல் அன்று தன் கையில் ஏந்தினான். தன் கையில் அழல் அப்படிங்கிற காலாக்னியை கையில் வச்சுட்டு நர்தனம் ஆடுற எம்பெருமான். நடராஜா கையில் உங்களுக்கு ஒரு அக்னி இருக்கும், அது எது அப்படின்னா சம்ஹாரத்து. நான் தான் எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக. உடுக்க கையில் இருக்கும், அது எதுக்கு அப்படின்னா இங்கிருந்து தான் எல்லாம் தோன்றது. இந்த உடுக்கையிலேருந்து எல்லாம் தோன்றது, இதில் சம்ஹாரம் பண்ணுறேன். பீடு நேர்ந்தது கொள்கையான். பீடுனா பெருமை, பெருமையே சார்ந்திருக்கிற ஊர். இந்த ஊர் அப்படின்னா பிரமாபுரம் அப்படின்னு சொல்லப்படுற சீர்காழி. பீடு நேர்ந்தது கொள்கையான் பிரமாபுரத்துறை வேதியன். இந்த ஊரில் இருக்கிற வேத மந்திரங்கள் சொல்லி ஓதும் வேதியர்களாலையும் வேள்வி செய்யும் அந்தணர்களாலையும் போற்றப்படுற எம்பெருமான், அவரே வேதஸ்வரூபி. அவர் எப்படி இங்கே காட்சி கொடுக்குறார் அப்படின்னா, ஏடு நேர்மதி ஓடு அராவணி. தாமரை மலரில் இருக்கிற அந்த இதழ்கள் போன்ற அழகான சந்திரனை சூடி இருக்கிற ஏடு நேர்மதி, மதின சந்திரன், ஓடு அரா சர்பத்தையும் தாங்கி இருக்கார். எந்தை என்னுடைய தந்தை என்று ஏத்தி நின்று ஏத்திடு. என் தந்தை அப்படின்னு சொல்லி அவரை வணங்கி நல்ல கதியாட அவரோடு உறவு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி. பித்தனை பிரமாபுரத்துறை பிங்ககன் கழல் பேணியே. பிங்ககன்னா அழகான ஜடாமுடி உடையவர். இந்த பாடலில் முதற்கொண்டு எல்லாம் சொல்கிறார், சந்திரன் தாங்கியவர், கங்கை தாங்கியவர், அழகான சர்பத்தை தாங்கியவர். பித்தனை பிரமாபுரத்துறை பிங்ககன் கடல் பேணியே மெய்த்தவத்து நின்றோர்களுக்கு உரை செய்து நன்பொருள் மேவிட. இந்த பாடலே சொல்றார், மெய்த்தவத்தோர்கள்லாம் என்னோட இருக்கா, அவளுக்கெல்லாம் சொன்னேனா. பக்தி பண்றவாள்லாம் மெய்த்தவத்தோர். தவம்னு ஒன்றும் சரியா தனியாக ஒன்றும் கிடையாது, பரமேஸ்வரன் மேலே அன்பு வைத்து எல்லாத்துக்கும் ஆதி அவர் தான் அப்படிங்கிற எண்ணத்தோட பக்தி பண்ணுறவா அத்தனை பேரும் தவத்தோர் அப்படின்ட்டு. மெய்த்தவத்து நின்றோர்களுக்கு உரை செய்து நன் பொருள் மேவிட. நல்ல கதியை அடையிறதுக்கு உள்ளதான உபதேசமாக இருக்கு இந்த பாடம். வைத்த சிந்தையுஞான சம்பந்தன் வாய் நவின்றெழு மாலைகள். நன்பொருள் மேவிட வைத்த சிந்தை அப்படின்னா நல்ல கதி அடையறதுக்கே வழிகாட்டுற ஞான சம்பந்தன். இவர் அஞ்ஞான சம்பந்தன் இல்லை, திருஞான சம்பந்தன். அஞ்ஞானத்தோட சம்பந்தம் உடையவர் இல்லை, ஞானத்தோட சம்பந்தம் உடையவர். ஞானம் அப்படிங்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்கள் மேலே அதிகம் ஈடுபட்டு அது வழியில் சென்றுடாது. இறைவனை நினச்சிட்டே இரு, இறைவன் உனக்கு நல்ல கதியை கொடுப்பாங்கிறதுக்கு பாடல்கள் அதிகமாக பாடினவர். வைத்த சிந்தையுன் ஞான சம்பந்தன் வாய்னவின்றெழு மாலைகள். இது என்ன அப்படின்ட்டார், பாடின பாடல்கள் எல்லாம் என்ன அப்படின்னா, வாயால் சொல்கிற வாக்கில் அழகான புஷ்பங்களால் தொடுத்த மாலைகள் அப்படிங்க. பொய்த்தவம் பொறி நீங்க. இந்த காலத்தில் என்ன
இருந்ததுன்னா ஒரு மாற்று மதமானது எல்லாரையும் ஆகர்ஷணம் பண்ணி கோவில் இல்லை சுவாமி இல்லை இந்த தர்மத்திலலாம் ஈடுபட வேண்டாம் வேதனர் இப்படி வாழ வேண்டாம் சாஸ்திரங்கள் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்ல காலத்தில் அவதாரம் பண்ணுற வேண்டிய கட்டாயம் இவர் அவதாரம் பண்ணியிருக்கார் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால் மறுபடியும் வேதநெறி தழைத்தோங்க பொய்த்தவம் பொறி நீங்க அந்த அவைதீக நெறிகள்லாம் நீங்க பொய்த்தவம் பொறி நீங்க இன்னிசை போற்றி செய்யும் மாந்தரே அந்த அவைதீக நெறி எல்லாம் நீங்கிறதுக்காக வந்து பாடின ஞானசம்பந்தன் பாடலை பாடும் அடியார்கள் மெய்மாந்தரே உள்ள உண்மையான மனுஷா யார் அப்படின்னா யார் ஈஸ்வர பக்தி பராபக்தி பண்ணி பிறந்த பிறவியில் இதை சார்த்தகமாக்கி இறைவனுடைய திருவடியை அடையலாம் அப்படிங்கிறத கைகொள்கிறாளோ அவா மெய்மாந்தர்கள் அவளுக்காக பாடப்பட்ட பாடல் இதை பாடுறவா எல்லாருக்கும் அந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பாடி முடிக்கிறார் மேலும் அடுத்ததாக உள்ள பதிகத்தை நாளைக்கு பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்